அருளிசிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி பெருசிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம வந்து முனையடுவார் நாயனார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் திருநீடூர் அப்படின்ற ஊரில் திரு அவதாரம் செய்கிறார். வேளாளர் மரபில் அவதாரம் செய்கிறார். மிகப்பெரிய ஒரு போர் வீரர். இவரோட தலைமையில் வந்து போர் புரிஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போர் வந்து வெற்றி இவங்க பக்கம் தான் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே வந்து அப்படி தான் நடந்துட்டு இருந்ததுதான். அவ்வளோ ஒரு நல்ல போர் வீரராம். அப்படி எல்லா போர்லேயும் இவர் வெற்றி 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 பெற்றுட்டே இருந்தனால இவருடைய இயற்பெயரே மறைந்து முனையடுவார் அப்படின்றதே இவருடைய பெயராக ஆயிற்றாம். இவர் வந்து போர் புரியறது மட்டும் இல்லாமல் வீரர்களுக்கு நிறைய வாழ்வித்தையிலேருந்து எல்லா வித்தைகளும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். மாணவர்களை உருவாக்குறதுலேயும் அவர் வந்து ரொம்ப பெரிய வல்லவராம். அப்படி எல்லாத்துக்கும் கலையை கற்றுக் கொடுப்பாராம். போருக்கு போனார்னா வெற்றி தானும் அப்படி வாழ்ந்து வந்துட்டு இருந்தாராம். இவர் எப்படி ஒரு நாயன்மாராக ஆனார் அப்படின்னா, இவர் வந்து அந்த போரில் வெற்றி பெறும்பொழுது தன்னுடைய உயிரை பணைய வைத்து அந்த போரில் வெற்றி பெற்ற அந்த காசினை வந்து தா செலவே செய்துக்க மாட்டார். நம்ம இது வாங்கிக்கலாம் அது வாங்கிக்கலாம் இப்படி உட்காந்துக்கலாம் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாராம். காசு வந்தவுடன் அந்த போருக்குரிய தன்னுடைய உயிரை பணைய வைத்து அந்த போரில் வெற்றி பெற்ற அந்த தன்னுடைய காசு தன்னுடைய செல்வத்தை என்ன பண்ணுவார் அப்படின்னா சிவ ஆலயங்களை புதுப்பிப்பாராம், திருப்பணிகள் செய்வாராம். இந்த ஆலயம் இன்று முடிந்ததா, வேற ஊரில் இன்னொரு ஆலயம் இருக்கு, அந்த ஆலயத்தில் போய் நம்ம வந்து திருப்பணிகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆலயம் ஆலயமாக சிவாலயங்களாக தேடி 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 என்ன பண்ணுவாராம், கோவிலோட திருப்பணிகளை செய்வாராம். தனக்கென்று ஒன்றுமே செலவு செய்து கொள்ளாமல் இறைவன் இந்த உயிரே வந்து இறைவன் கொடுத்த உயிர் தான். ஆகையால் எனக்கு மூன்று வேளை நன்றாக உணவு கிடைக்கிறது. ஆகையால் இந்த உயிரை பணைய வைத்து பெற்ற காசு நான் இறைவனுக்கு தான் நான் வந்து செய்வேன்னு சொல்லி கோவில் திருப்பணிகளை தான் செஞ்சாராம். அப்படி ஒரு அளவு கடந்த பக்தியால் இன்னைக்கு நம்ம இவரை ஒரு நாயன்மாராக சிந்திக்கிறோம். கண்டிப்பாக இவரோட பதிவு கண்டிப்பாக இவரோட வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சாந்திராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் அடுத்த நாயனாரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது சாஸ்வேதா. விடியும் என்று உன்னை நம்ப, முடியும் என்று உன்னை நம்ப. நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்.